சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டம் சார்பில் சென்னை கெல்லிஸில் உள்ள அரசினர் குழந்தைகள் இல்ல வளாகத்தில் 4,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சிறுமியர்களுக்கான அரசினர் கூர்நோக்கு இல்ல கட்டடத்தை தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார். இந்த விடுதியில் தங்குமறைகள், தொழிற்பயிற்சி கூடம், பணியாளர் அறை உட்பட அனைத்து கட்டமைப்பு வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையில் 2019-20 ஆண்டிற்கான 92 இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். மீன்வளத்துறை சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே குந்துக்கால் கிராமத்தில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட மீன் இறங்கு தளத்தை முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமை செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மேலும் இத்துறை சார்பில் 27,42,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான கட்டிடங்களையும் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சார்பில் 5,21,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான கட்டிடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.